இலங்கையிலேயே இருக்கின்ற கண்ணகி ஆலயங்களில் இங்குதான் 5 ராஜகோபுரங்களுடனும் முதன்முறையாக 5 ராஜகோபுரங்களுடனும் 500 தூண்களுடனும் அமைய பெற்ற ஒரு தளமாக இந்த புங்குடுதீவு கண்ணகி அம்பாள் ஆலயம் விளங்குகிறது. கண்ணகி என்றொரு தெய்வம் இருக்கையில் கவலைகள் நமக்கில்லை. தமிழர்களுக்கு ஒரு உறவுப்பாளமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு ஆலயத்திற்கு உங்களை அழைத்து வரக்கூடிய நாங்கள். இன்றைக்கும் கூட யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியிலே அமைந்து காணப்படுகின்ற கண்ணகியம்மாள் ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று பிரசித்தி சார்ந்த விடயங்களையும் அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய பழமை வாய்ந்த விடயங்களையும் ஏன் தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்களையும் தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து காண்பிக்கின்றோம். எனவே இந்த அற்புதமான வேளையில் நீங்களும் நாங்களும் இணைந்து பயணிக்கலாம், பாருங்கள். இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாண குடாநாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மண்டைதீவு, வேலனை, நைனாதீவு, நெடுந்தீவு, அனலைதீவு, இழுவைதீவு, காரைதீவு ஆகிய தீவுகளுக்கு மத்தியில் அமைந்திருப்பதே புங்குடுதீவு என்னும் அழகிய கிராமமாகும். அழகிய கிராமமான புங்குடுதீவு பகுதியில் புங்குடுதீவு 10 வட்டாரத்தில் தெற்கு கடற்கரையோரமாக அமைந்திருக்கும் ஆலயம்தான் புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயமாகும். இந்த ஆலயம் புங்குடுதீவு தெற்கு கடற்பரப்பில் ஏறக்குறைய 63 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைய பெற்றுள்ளது. கண்ணகி என்றொரு தெய்வம் இருக்கையில் கவலைகள் நமக்கில்லை. கண்ணகி என்றொரு தெய்வம் இருக்கையில் கவலைகள் நமக்கில்லை. இந்த காவிய நாயகி திருமுகம் கண்டால் கருணைக்கு குறைவில்லை. உண்மையை கண்டிட ஆலயம் பதிக்கு ஒரு தரம் வாருங்கள். முன்னே இரு கரம் கூப்பி உதவியை கேளுங்கள். இன்றும் உதவியை கேளுங்கள். கண்ணகி தாயே, கண்ணகி தாயே, உந்தன் பாதம் நமஸ்காரம். கண்ணகி தாயே, கண்ணகி தாயே, உந்தன் பாதம் நமஸ்காரம். கண்ணகி என்றொரு தெய்வம் இருக்கையில் கவலைகள் நமக்கில்லை. இந்த காவிய நாயகி திருமுகம் கண்டால் கருணைக்கு குறைவில்லை.
எனும் சக்தியை உலகுக்கு காட்ட கண்ணகியாக வந்தாள். காவலன் மதுரையை எரித்து நீதியின் கடமையை புரிய வைத்தாள். நித்திய விதியின் வலிமையை காட்டும் நியதியின் கதை தந்தாள். நித்திய விதியின் வலிமையை காட்டும் நியதியின் கதை தந்தாள். நீழ்புவி எங்கும் வாழ்பவர்க்கெல்லாம் நினைவினில் பதிய வைத்தாள். தாய் நினைவினில் பதிய வைத்தாள். கண்ணகி தாயே, கண்ணகி தாயே, உந்தன் பாதம் நமஸ்காரம். கண்ணகி தாயே, கண்ணகி தாயே, உந்தன் பாதம் நமஸ்காரம். கண்ணகி என்றொரு தெய்வம் இருக்கையில் கவலைகள் நமக்கில்லை. இந்த காவிய நாயகி திருமுகம் கண்டால் கருணைக்கு குறைவில்லை. தன்னோடு மஞ்சந்தோடு வாய்க்கு வந்த தன்பதி நாகமதின் இன்னுயிர் போக்கிய கொடியவர் பதியை எரிக்கிரையாக்கியவள். வைகாசி திங்கள் முழுமதி நாளில் வருவாள் குளிராட. வைகாசி திங்கள் முழுமதி நாளில் வருவாள் குளிராட. மாநில மக்களின் மனமும் குளிர்ந்திட தருவாள் பல வரங்கள். இன்றும் தருவாள் பல வரங்கள். கண்ணகி தாயே, கண்ணகி தாயே, உந்தன் பாதம் நமஸ்காரம். கண்ணகி தாயே, கண்ணகி தாயே, உந்தன் பாதம் நமஸ்காரம். வரலாற்று புகழ் பெற்று விளங்கும் இந்த கண்ணகி அம்பாள் ஆலயம் தோற்றம் பெற்ற வரலாற்றை பார்ப்புமாக இருந்தால், ஆரம்ப காலத்தில் இந்த புங்குடுதீவு கடற்கரை பகுதியில் ஒரு பேழி ஒன்று வந்து கரையொதுங்கி இருந்தது. அப்போ அந்த பேழியை சுற்றி நிறைய மாடுகளும் சுற்றி வளைத்து நின்றது. அப்போ அந்த மாட்டுக்கு சொந்தக்காரன் போன மாடுகளை காணலி என்று சொல்லி தேடி வாரர். அப்போ தேடி வந்த சமயத்தில் தன்னுடைய மாடுகள் அந்த கடற்கரையில் நிற்கிறத பார்க்குறார். அப்போ அவர் கிட்ட போகிறார். கிட்ட போய் பார்த்தா அந்த மாடுகள் ஒரு பேழியை சுற்றி நிற்கிறத அவதானிக்கிறார். அப்போ கிட்ட போயிட்டு அந்த அவருக்கு ஒரு சந்தோஷ உணர்வு என்னென்னு சொல்லி சொன்னால், அதுக்குள்ள வந்து தனக்கு புதியல் இருக்குன்னு சொல்லித்தான் அவர் யோசிக்கிறார். அப்போ அந்த பேழியை அவர் வீட்டை கொண்டு போகிறதுக்கு விரும்புகிறார். அதற்கு பிற்பாடு அந்த பேழியை தலையில் சுமந்து கொண்டு போகிறார். இப்படி போகும்போது அந்த பேழை வந்து தூரம் கூட 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 அதில் பாரமும் கூடிக்கொண்டு வந்தது. அப்போ அவர் ஒரு ரெண்டு மூன்று இடத்துல இறக்கி வச்சு தான் கொண்டு போகிறார். அப்போ மூன்றாவது இடத்துல இறக்கி வைக்கும்போது அந்த பேழையை வந்து இறக்கி வச்சுட்டு திருப்பி தூக்கிக்குள்ள தூக்க முடியாமல் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர். அது சரியான பாரமாக இருந்தது. அப்போ திடீரென அந்த பேழியை திறந்து பார்க்குறேன். பார்க்கும்பொழுது அதில் இரண்டு சிலைகள் காணப்பட்டது. அதில் ஒன்று இந்த கண்ணகி விக்கிரகம். அப்போ இவர் வந்து ஆச்சரியத்தில் போகிறார். அதற்கு பிற்பாடு பக்தி பரவசத்தில் வணங்குறார். பிறகு என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், ஒரு பூவரச மரத்துக்கு கீழே இளைப்பாறுவதற்கு என்று சொல்லி உறங்கி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அம்பாள் கிணவில தோன்றி, நான் இன்ன இடத்துல இருந்து வந்திருக்கிறேன், அதாவது மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயம் ஒன்றை அமைத்து வழிபடுமாறு பணிக்கிறார். அப்போ இவர் மறுநாள் காலையில் நடந்த விஷயத்தை ஊர் மக்களுக்கு எடுத்து கூறி தானும் ஊர் மக்களோடு சேர்ந்து ஒரு சிறிய குடில் ஒன்றை அமைத்து இந்த கண்ணகியினுடைய விக்கிரகத்தை வைத்து வழிபட்டு வந்தார்கள். இந்த ஆலயம் தான் தற்பொழுது புங்குடுதீவு கண்ணகி அம்பாள் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது.
உள்ளத்தில் கண்ணகை தாய் உறைந்த 10 இடங்களை உற்று நோக்கினால் சோலைகளும் பொய்கைகளும் தாமரை குளங்களும் வயல் நிலங்களும் சூழ்ந்த எழில் கொஞ்சும் இடங்களாக விளங்குவதை அவதானிக்க முடிகின்றது. கண்ணகி மதுரையை எரித்த பின் தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு காவல் தெய்வமான பத்ரகாளி அம்பாள் துணையோடு பேளையில் வந்து பொங்குடுதீவின் தென்கடலில் கோரியாவாடி பகுதியில் கரையொதுங்கிட கொஞ்ச பசுமாடுகள் கடலுக்குள் சென்று அந்த பேளையை சுற்றி பாதுகாத்து நின்றது. மாட்டிற்கு சொந்தக்காரன் தான் வளர்த்த பட்டி மாடுகளை தேடிச் சென்றார். தனது பசுக்கள் ஒரு பேளையை சுற்றி நிற்பது கண்டு அதற்குள் பொன்னோ பொருளோ இருக்கும் என்றும் தனக்கு புதையல் கிடைத்ததாக எண்ணி கடற்கரையோரம் வீட்டுக்கு தலையில் பேளையை சுமந்தபடி தற்போதைய கண்ணகைபுரம் வரை எடுத்துச் சென்றார். வரும் வழியில் பாரம் அதிகமாகவே காணப்பட்டது. இரண்டு இடங்களில் இறக்கி வைக்கின்றார். மீண்டும் தன் பயணத்தை தொடர்கின்றார். மூன்றாவது இடமாக தற்போது அமைந்துள்ள இடமான கண்ணகியம்மன் ஆலயத்தின் தெற்கு புறமுள்ள தெப்பகுளம் அருகே உள்ள பெரிய பூவரசன் மரத்திற்கு அடியில் வைத்து மறுபடியும் தூக்க முயற்சிக்கின்றார். அவ்வாறு தூக்க முற்படுகையில் அந்த பீளையை அசைக்க முடியாது, சரியா கஷ்டப்பட்டார். அந்த சமயத்தில் அந்த பீளையை திறந்து பார்க்கின்றார். அதற்குள் ஒற்றை தனத்தோடு உள்ள கண்ணகி அம்மனும் பத்ரகாளி அம்மன் சிலைகளும் இருக்க கண்டு கைகூப்பி வணங்கி நின்றார். பாதம் சுமந்த களைப்பில் அவ்மரக்கடையில் சிறிது ஓய்வு எடுப்பதற்காக துண்டை விரித்து உறங்குகின்றார். அவரது கனவில் அம்பாள் எழுந்தருளி தான் கண்ணகி என்றும் மதுரையிலிருந்து வந்துள்ளேன், எனக்கு இவ்விடத்திலே கோயில் எழுப்புவாயாக என்று தெரிவித்துள்ளாள். கற்பக்கரசியான கண்ணகி தாய் கரை வந்து சேர்ந்த செய்தி புங்குடுதீவெங்கும் காட்டுத்தீ போல் பரவ ஊர் மக்கள் அங்கு கூடிடவே அனைத்து மக்களும் கண்ணகிக்கு ஒரு சிறிய குடில் ஒன்றை அமைத்து வழிபட்டு வந்தனர். ஒருமுறை பூசை நடைபெறும் நாள் ஒன்றில் ஒரு பெண்ணை வசப்படுத்திய கண்ணகி உருக்கொண்டு கலையாடி இங்கு எனக்கு மக்கள் துயர் துடைக்க பெரிய ஆலயம் எழுப்புங்கள் என்று கூறியதும் ஊரவர்கள் ஒன்று கூடி ஆலயம் ஒன்றை அமைத்தார்கள். இந்த ஆலயம்தான் தற்பொழுது புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. மாநகர் மகளாக வளர்ந்தவளே அம்மா மாசாத்து
கண்ணகியம்பாள் ஆலயத்திலே தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. ஆரம்ப காலங்களில் இந்த பூஜை வழிபாடுகள் கிராமிய வழிபாடுகளை பின்பற்றித்தான் நடைபெற்றிருந்தது. ஆனால் இப்பொழுது ஆகம முறைப்படி இந்த பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டால் சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி தினம், அதாவது சித்ரா பௌர்ணமி தினத்தை தீர்த்த உற்சவமாக கொண்டு 18 நாட்கள் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும், கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தான் இந்த ஆலயத்தினுடைய இறுதி கும்பாபிஷேக தினம் நடைபெற்றது. அதுவும் உலகெங்கும் பறந்து வாழுகின்ற சைவ மக்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் இந்த கும்பாபிஷேக தின நிகழ்வு நடைபெற்றிருந்ததையும் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதைவிட உங்களுக்கு தெரியும், அம்பாளுக்கு மிக உகந்த நாள் ஆடிப்பூரம். அந்த ஆடிப்பூர தினத்திலும் கூட இங்கே சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது. அதைவிட வைகாசி விசாக பொங்கல் தினத்திலும் இங்கு விசேஷ பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. இன்னும் சொல்ல போனால் சிவராத்திரி, நவராத்திரி, கந்த சஷ்டி, தைப்பூசம், மாசி மகம் போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கு சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. வரலாற்று புகழ்பெற்று விளங்கும் இந்த கண்ணகியம்பாள் ஆலயத்திலே தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது. இந்த ஆலயத்தின் மகோற்சவ திருவிழாவானது சித்திரை மாதம் வருகின்ற சித்ரா பௌர்ணமி தினத்தை தீர்த்த உற்சவமாக கொண்டு 18 நாட்கள் வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அதைவிட இந்த அம்பாளினுடைய திருத்தலத்திலே வைகாசி விசாக பொங்கலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். இன்னும் அம்பாளுக்கு உகந்த நாளான ஆடிப்பூர தினத்தன்று இங்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது. மேலும் சிவராத்திரி, நவராத்திரி, கேதார கௌரவிரதம், கந்த சஷ்டி, தைப்பொங்கல், சித்திரை வருடப்பிறப்பு, வரலட்சுமி விரதம் போன்ற அனைத்து சிறப்பான தினங்களும் இங்கு வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. Thank you.
கண்ணகியம்மாள் ஆலயமானது பல சிறப்புகள் பொருந்திய ஆலயமாக அமைந்து காணப்படுகிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கையிலே இருக்கின்ற கண்ணகி ஆலயங்களில் மிகப்பெரிய கண்ணகி ஆலயமாக இந்த புங்குடுதீவு கண்ணகியம்மாள் ஆலயம் பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இலங்கையிலே இருக்கின்ற கண்ணகி ஆலயங்களில் இங்குதான் 5 ராஜகோபுரங்களுடனும், முதன்முறையாக 5 ராஜகோபுரங்களுடனும் 500 தூண்களுடனும் அமைய பெற்ற ஒரு தளமாக இந்த புங்குடுதீவு கண்ணகியம்மாள் ஆலயம் விளங்குகிறது. அது மாத்திரமில்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், யுத்த காலத்திற்கு முன்னர் இந்த ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் நடைபெற்ற பொழுது, இந்த திருவிழா காலத்தின் போது தேருற்சவத்திற்கு முதல் நாள் அந்த தேரிழப்பதற்கான அந்த வடம் வந்து கடற்கரையில் வந்து கரையொதுங்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக 3 வருட காலங்கள் அப்படி நடந்ததாக கூட சொல்லப்படுகிறது. மேலும் இன்னும் ஒரு விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலங்களின் பொழுது நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். அது மாத்திரமில்லாமல் குறிப்பாக புலம்பெயர் தேசத்திலிருந்து இங்கு வந்து சேர்வார்கள், ஒன்று கூடுவார்கள் அந்த திருவிழா காலங்களின் போது. இதுவும் கூட இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பாக அமைந்து காணப்படுகிறது. தேவஸ்தானமானது பல சிறப்புகள் பொருந்திய ஆலயமாக அமைந்து காணப்படுகிறது. அதாவது, இலங்கையிலே அமைந்து காணப்படுகின்ற கண்ணகி ஆலயங்களில் மிகப்பெரிய ஆலயமாக இந்த புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயம் அமைந்து காணப்படுகிறது. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக 500 தூண்களுடனும் 5 ராஜகோபுரங்களுடனும் மிக பிரம்மாண்டமான முறையில் தோட்டம் பெற்றுள்ளது. யுத்த காலத்திற்கு முன்பு இந்த கண்ணகி அம்பாளினுடைய திருவிழா காலங்களின் போது கடற்கரை பகுதியில் 3 தடவைகள் கயிறு கரையொதுங்கியதாக கூறப்படுகிறது. அதாவது, அம்பாளினுடைய தேர் திருவிழாவிற்கு அந்த கயிற்றினை எடுத்து வடமாக பயன்படுத்தினார்கள் என்பதும் இவ்வாலயத்தினுடைய சிறப்பை வெளிப்படுத்தி நிற்கின்றது.
தீவு பிரதேசத்தில் அழியாத ஒரு பொக்கிசமாக அருளாட்சி நடத்தி கொண்டிருக்கும் இந்த அம்பிகையினுடைய திருத்தலமானது உலகெங்கும் பரந்து வாழுகின்ற சைவ மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. இவ்வளவு பெருமை பொருந்திய புங்குடுதீவு முத்துமாரியம்மாள் ஆலயத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்து அம்பாளை தரிசித்துச் செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகின்றது. அன்னையவள் எங்கள் அபிராமி உன்னால்
உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியிலே அமைந்து காணப்படுகின்ற கண்ணகியம்மாள் ஆலயத்தை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று பிரசித்தி சார்ந்த விடயங்களையும் அதைத்தான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து காண்பித்திருந்தோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இன்னும் குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்கள், அதாவது ஆரம்ப காலத்தில் இந்த புங்குடுதீவு பகுதியை இந்த கோயிலை அண்டி வாழ்ந்தவர்கள் இப்பொழுது புலம்பெயர் தேசத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கும் கூட தங்களுடைய ஊர்கோயிலை பார்க்கும் பொழுது ஒரு உள்ளூர உணர்வை ஏற்படும், அதாவது ஒரு சந்தோஷ உணர்வை ஏற்படும். அவை எல்லோருக்குமே இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இதே மாதிரி மற்றொரு தீபதர்சன நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் சென்றால் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே.